போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வருங்கால அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் நடந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன் ஆன்சர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டோம், நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1905. சூரிய சித்தாந்தா என்ற நூலின் ஆசிரியர் ஆரியப்பட்டர். டெல்லி தர்பாரை நடத்தியவர் யார்? லிட்டன் பிரபு. விஜயநகர அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் வராகன். முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906. சர் சுபாஸ்தார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் மாகாண ஆளுநர்கள். புரந்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1776. அல்லசாணி பெத்தண்ணா எழுதிய நூலின் பெயர் மனுசரித்திரம். ரௌலட் சட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கருப்பு சட்டம். சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆகஸ்ட் அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1917. சென்னை மகாசன சபை மூலம் தேசியத்தை பரப்பியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். சூத்திரகர் எழுதிய நூல் மிருச்சகடிகம். அலிகார் முஸ்லீம் லீக் பல்கலைக்கழகம் தோன்ற காரணமானவர் சர் சையது அகமது கான். வயதான பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலன் சார்ந்த சட்டம் டேசாம் ஆண்டில் இயற்றப்பட்டது 2007. நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்த நாடு கிரீஸ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேசாம் ஆண்டு இயற்றப்பட்டது 1986. டேஸ் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் ஆவார், மேயர். சப்ரேஜ் என்ற சொல் டேஸ் மொழியில் உள்ள சப்ரேஜம் என்ற வார்த்தையிலிருந்து உருவானதாகும், லத்தீன். அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1977. பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. இந்தியாவில் டேஸ் குடியுரிமை முறை பின்பற்றப்படுகிறது, ஒற்றை குடியுரிமை. நிதிநிலை நெருக்கடி அறிவிக்கை குறித்து விவரிக்கும் பிரிவு பிரிவு 360. சட்டமே ஆளுகை புரிய வேண்டும் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. பஞ்சாயத்துராஜ் அமைப்புகளை முதன் முதலாக அறிமுகம் செய்த நாடு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான். அரசியலமைப்பின் காவலனாக டேஸ் விளங்குகிறது, நீதித்துறை. பசுமை புரட்சி எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது? 4வது ஐந்தாண்டு திட்டம். இந்திய ரயில்வே முதன் முதலில் வைஃபை வசதியை அறிமுகம் செய்த ரயில் நிலையம் மும்பை. பொருட்கள் வியாபார மாற்று வரியின் அளவு 0.1%. தேசிய ஊரக சுகாதார திட்டம் உருவான ஆண்டு 2005. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.